வணக்கம் நண்பர்களே. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழகமே பொங்கியிருந்த நிலையில் ஓடி வந்து உதயக்கரம் நீட்டிய ராகவேந்திரா லாரன்ஸ் மாணவர்களுடன் சேர்ந்து போராட்டக் களத்தில் போராடினார். பின்னாளில் மாணவர்கள் தாக்கப்பட்டதையும் வன்மையாக கண்டித்த மக்கள் மத்தியில் பெரும் பேசப்பட்ட தற்போது நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும் குரல் கொடுத்திருக்கிறார். இதை பற்றி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாளை சோறு போடும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் அளிக்கப்படுவதையும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்தும் நாளை அடையாள உணவகம் இருக்கப் போவதாகவும் விவசாய நிலம் பாலாவதை எதிர்த்து இந்த உணவகம் இருக்கப் போவதாக தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நன்றி.